நாடு முழுவதும் 10,211 கோடி ரூபாய் செலவில் 736 அணைகளை புனரமைக்கும் மாபெரும் திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய அமைச்சர்கள் பிரகாஷ் ஜவ்டேகர் மற்றும் கஜேந்திர சிங் ஷெகாவத் ஆகியோர் பின்னர் செய்தியாளர்களிடம் விளக்கினார்கள். அப்போது பேசிய மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத், நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 736 அணைகளின் பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டு செயல்திறனை மேம்படுத்துவதற்காக அணை சீரமைப்பு திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதன் கீழ் 10,211 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அணை சீரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது என்று அவர் கூறினார். இந்த திட்டத்தை அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2023 ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் செயல்படுத்தி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். वो वर्ल्ड बैंक और वर्ल्ड बैंक के साथ साथ में एशियन इंफ्रास्ट्रक्चर इंप्रूवमेंट बैंक के माध्यम से आएगा. தானியங்கள் அனைத்தையும் முழுமையாக சணல் பைகளிலேயே பேக்கிங் செய்ய வேண்டும் என்ற விதிமுறையை நீட்டிக்க இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார். உற்பத்தி செய்யப்படும் சர்க்கரையில் 20% சணல் பைகளிலேயே பேக்கிங் செய்ய வேண்டும் என்ற முடிவிற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக அவர் தெரிவித்தார். 100% खाद्यान्न लिए पूरी बैगे जूट की आएगी और शक्कर के लिए 20% शक्कर जूट के बैग में पैक होगी. इससे जूट के खेती को, जूट के उद्योग को बढ़ावा मिले. இந்தியா கம்போடியா இடையே சுகாதாரம் மற்றும் மருத்துவத்துறையில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது.